மை ஃபேஷனர் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். தருமபுரியிலிருந்து உங்கள் ஜெகன். இன்னைக்கு வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மூணு கொஸ்டினுக்கான ஆன்சர் தான் நம்ம வந்து பார்க்க போறோம். மொதல் கொஸ்டின் என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, சார் ஷோல்டர் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கு, இதை நம்ம வந்து கம்மி பண்ணா என்ன ஆல்டர் பண்ணணும் கட்டிங்கில் அப்படின்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. அதற்கான பதிலை வந்து ஃபர்ஸ்ட் வந்து பார்க்க போறோம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் வந்து ஷோல்டர் வந்து எனக்கு முன்பக்கம் ஜாயிண்ட் வந்து இறங்குது, அதுக்கு என்ன சார் நம்ம வந்து மாற்றம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது கொஸ்டின் வந்து ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. மூணாவது கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, பேக் சைடினுடைய கழுத்து இறக்கம் வந்து அதிகமாக இறக்கி நான் வந்து கட் பண்ணிட்டேன், திருப்ப அதை நம்ம மேலே ஏற்ற முடியுமான்னு ஒருத்தர் வந்து கேட்டிருந்தாங்க. இப்போ இந்த மூணு கேள்விக்கான பதிலை வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா யூடியூப்ல வந்து பிளவுஸ் கட்டிங் வீடியோவும் ஸ்டிச்சிங் வீடியோவும் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து இப்போலாம் வந்து போட ஆரம்பிச்சிட்டாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இந்த பிளவுஸ் தைக்கும் போது வரக்கூடிய இந்த சின்ன சின்ன வித்தியாசங்களை வந்து நம்ம வந்து எப்படி ஆல்டர் பண்ணுறது அப்படின்றத தான் இன்னைக்கு நாம் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஷோல்டரு அகலம் வந்து அதிகமாக இருக்கும், அதை நம்ம வந்து கம்மி பண்ணணும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டரு அகலம் அதிகமாக இருந்தால் இந்த ஷோல்டர் கை பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கீழே இறங்கின மாதிரி இருக்கும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அந்த கையில் வந்து இந்த இடத்துல வந்து லூஸ் உள்ளோம், அப்போ என்ன பண்ணுவாங்க, ஷோல்டர் கொஞ்சம் அகலத்தை வந்து கம்மி பண்ணுவாங்க. அப்போது ஷோல்டர் அகலத்தை நம்ம வந்து கம்மி பண்ணி கட் பண்ணும்போது என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, இந்த கை ஆர்மோல் ரவுண்டினுடைய இந்த ரவுண்டு சுற்றளவு வந்து பார்த்திங்கன்னா எஸ்டன் ஆகும். அதாவது நம்ம கீழ்ப்பக்கம் இறக்கினா எப்படி நமக்கு ஒரு அரைஞ்சி இறக்குனா கை ரவுண்டு வந்து எஸ்டன் ஆகுமோ, அதே மாதிரி ஷோல்டர்னுடைய அகலத்தை நம்ம வந்து குறைச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வந்து பார்த்திங்கன்னா கை ஆர்மோல் ரவுண்டு வந்து எஸ்டன் ஆகும். இந்த பக்கம் கீழே இறக்குறதும் ஒன்று தான், இந்த பக்கம் கொஞ்சம் தள்ளி கட் பண்ணுறதும் ஒன்று தான். எந்த பக்கம் நீங்கள் வந்து கட் பண்ணாலும் கை ஆர்மோல் ரவுண்டு வந்து நமக்கு வந்து எஸ்டன் ஆகும். இந்த மாதிரி கை ஆர்மோல் ரவுண்டும் எஸ்டன் ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னா நீங்கள் வந்து ஷோல்டர் பக்கம் கொஞ்சம் நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லை சார், எனக்கு வந்து கை ஆர்மோல் ரவுண்டு வந்து அதே அளவுக்கு தான் வேணும், ஆனால் ஷோல்டர் மட்டும் கம்மி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த பக்கம் நம்ம எந்த அளவுக்கு வந்து தெள்ளி கட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை ஆர்மோல் ரவுண்டு வந்து மேலே ஏற்றி கட் பண்ணணும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு கால் இன்ச்சோ இல்லை அரை இன்ச்சோ நம்ம வந்து எவ்வளோ நகர்த்துறோமோ அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஏற்றணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து ஈக்குவல் ஆகும். இந்த கை ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக நமக்கு வந்து இந்த இடத்துல எப்படி இருந்ததோ, இந்த ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாவது, அப்போ தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரவுண்டும் வந்து நமக்கு ஈக்குவல் ஆகும். இங்கே நோத்தினா இங்கே மேலே ஏற்றிக்கணும். எதுனா ஒரு பக்கம் குறைக்கும்போது ஒரு நாள் ஒரு பக்கம் நம்ம வந்து மேலே ஏற்றணும். அப்படி ஏற்றினா மட்டும்தான் அந்த கயிறு ஆம்பு ரவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா அதே அளவுக்கு வரும், இல்லைன்னா நமக்கு வந்து எஸ்டன் ஆகும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு சந்தேகம் ஒன்று வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம மேலே ஏற்றும் போது இந்த இடத்துல நமக்கு வந்து துணி வந்து சுருக்கம் இல்லாதா அப்படின்ற ஒரு கொஸ்டினும் வரும். சுருக்கம் உள்ளும், அதாவது செஸ்ட் அளவு அதிகமாக இருந்தால், செஸ்ட் அளவு வந்து சைடில் வந்து துணி அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம மேலே ஏற்றும் போது கண்டிப்பாக நமக்கு வந்து சுருக்கம் உள்ளும். அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், கொஞ்சம் செஸ்ட் அளவு குறைச்சிக்கலாம், அப்படியும் செய்யலாம். அதாவது கொஞ்சம் மேலே ஏற்றியும் கட் பண்ணலாம், இல்லை செஸ்ட்டு சுற்றளவு அதிகமாக இருந்தால் செஸ்ட்டில் நம்ம கொஞ்சம் குறைச்சிட்டு இந்த பழைய அளவுக்கே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி கூட நம்ம வந்து கட் பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று மேலே குறைக்கும்போது கீழே ஏற்றிக்கணும், இல்லை இங்கேயும் குறைக்கலாம் இங்கேயும் அப்படியே இருக்கணும்னா செஸ்ட்டில் வந்து நம்ம வந்து குறைச்சிக்கணும். இப்படி குறைச்சிக்கணும்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கை ஆம்போல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து ஆகும். இந்த செஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்டனாக இருந்தால் மட்டும்தான் குறைக்கணும், இல்லைன்னா செஸ்ட்டில் ஏற்கனவே கரெக்டாக இருக்கும், நீங்கள் குறைச்சிங்கன்னா ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டைட் ஆகிடும். இதிலே இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, இல்லை சார் எனக்கு வந்து கழுத்து இப்போ வந்து ரொம்ப கிட்ட நெருக்கிற மாதிரி இருக்குது, கழுத்து ஓரம் வந்து ரொம்ப கிட்ட நெருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட்டும் சேர்ந்து வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, கழுத்தினுடைய அகலத்தில் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து கட் பண்ணும் போதும் ஷோல்டர்னுடைய அகலமும் நமக்கு வந்து குறையும். இந்த பக்கம் குறைக்காமல் கழுத்து பக்கம் மட்டும் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். அதாவது ஷோல்டரு இறங்குதா இல்லை கழுத்து வந்து ரொம்ப கிட்ட நெருக்கி இருக்குதா அப்படின்றத ரெண்டுத்தையும் நம்ம வந்து கேட்டுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பக்கம் குறைக்கிறதா இந்த பக்கம் குறைக்கிறதா அப்படின்றத நம்ம வந்து இப்போ ஷோல்டர் எப்படி கம்மி பண்ணணும் அப்படின்றத நம்ம வந்து பார்த்துட்டோம். இது வந்து பார்த்தீங்கன்னா நேர் கட்டிங்காக இருந்தாலும் கிராஸ் கட்டிங்காக இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி தான் வரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா முன்பக்க ஜாயிண்ட், இந்த ஜாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த இடத்துல கீழே இறங்கி வரும். அதாவது முன்பக்கமாக ஒரு இன்ச்சு இல்லை ஒன்றரை இன்ச்சு வரைக்கும் நமக்கு வந்து இறங்கி வரும். அது ஏன் இறங்கி வருது அப்படின்னா, இது பெரும்பாலும் கிராஸ் கட்டிங்கில் அதிகமாக வரும். கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் தைக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர் முன்பக்கம் இறங்கி வரும். ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம நேர் கட்டிங் போடும்போது இந்த வெயிட் வந்து, அதாவது கப் சைஸினுடைய வெயிட் வந்து இழுக்கும்போது இந்த நேர் கட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து நமக்கு கீழே வந்து ஜங்காது, அதாவது வெயிட் வந்து இழுக்காது. ஆனால் இதே நம்ம கிராஸ் கட்டிங் போடும்போது பார்த்தீங்கன்னா
இந்த கப்சைசினுடைய வெயிட் வந்து இழுக்கும்போது இந்த கிராஸ் வந்து என்னாகும் தெரியுங்களா, நமக்கு வந்து கிராஸ் கட்டிங் பண்ணும்போது அந்த நெசவு வந்து பார்த்திங்கன்னா இப்படி கிராஸாக வரும். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டும் விரியும். இந்த செஸ்ட் அளவு வந்து இழுக்கும்போது கப்சைஸ் வந்து இறக்கம் இறங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஷோல்டர் வந்து கீழே இறங்கும். கிராஸ் கட்டிங்க்கு தான் நிறைய ஃபால்ட் வரும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ நான் வேணா கிராஸ் கட்டிங் கூட காட்டுறேன், நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்றத நான் ப்ளவுஸில் வந்து காட்டுறேன். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நேர் கட்டிங் ப்ளவுஸ். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஸ்ட் அளவு நம்ம இழுக்கும்போது, நான் பாருங்கள் இந்த செஸ்ட் அளவு இழுக்கும்போது இந்த ஷோல்டரு கொஞ்சம் கூட கீழே இறங்காது, மேல் பக்கம் இருக்கக்கூடிய ஷோல்டரு இப்படி இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும். எவ்வளோ நீங்கள் டைட்டாக இழுத்தாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வந்து கீழே வந்து இறங்கவே இறங்காது. ஆனால் இதே வந்து பாருங்கள் இது கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். இந்த இடத்துல நம்ம இழுக்கும்போது பார்த்தீங்கன்னா தெரியும் ஷோல்டர் எவ்வளோ கீழே இறங்கி வருதுன்னு. நம்ம இழுத்து பிடிக்கலாம், இழுத்து பிடிச்சாலும் நேராக வச்சுட்டு இப்படி இழுத்திங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்கி வரும். ஏன்னா இங்கே இழுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் இங்கே இழுக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையும் வந்து நம்ம பார்த்தீங்கன்னா நேர் வந்து வரும். அப்போது நம்ம இப்படி இழுக்கும்போது ஷோல்டர் வந்து நமக்கு வந்து கீழே இறங்கத்தான் செய்யும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே இறங்கும்போது இந்த கப்சைஸினுடைய வெயிட்டும் கீழே இழுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஷோல்டர் வந்து முன்பக்கமாக வந்து இறங்கிடும். ஷோல்டர் வந்து முன்பக்கமாக நமக்கு வந்து இப்படி இறங்கி வந்துடும், ஜாயிண்ட் வந்து இறங்கி வந்துடும். இப்போ இதுக்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு விதம் இருக்குது. அதாவது செஸ்ட் அளவு நமக்கு பத்தாமல் செஸ்ட் அளவு ரொம்ப கம்மியாக இருந்து ரொம்ப வந்து இது இழுத்து பிடிக்கும்போது ஷோல்டர் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து இறங்கிக்கும். அதான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கேட்டுக்கணும், செஸ்ட் அளவு வந்து சுற்றளவு வந்து டைட்டாக ரொம்ப டைட்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை நம்ம வந்து கேட்டு கொஞ்சம் நம்ம வந்து லூஸ் வைக்கலாம். அதே மாதிரி இந்த கப் சைஸினுடைய இறக்கம் கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பெல்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இருந்து நமக்கு இறக்கம் வந்து அதிகமாக தேவைப்படும். அதாவது நமக்கு இது வரைக்கும் நமக்கு வந்து கப் சைஸினுடைய இறக்கம் வேணும்னு வச்சிங்களேன், இது வந்து அவங்க போடும்போது அந்த ஒரு இன்ச்சு கீழே இழுத்து போடுவாங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா மேல் பக்கம் ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஷோல்டர் வந்து இறங்கிக்கும். அதனால் ஃப்ரண்ட்டு இறக்கத்தை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு பட்டியினுடைய அகலத்தை நம்ம வந்து கம்மி பண்ணிக்கலாம். பட்டியினுடைய அகலத்தை கம்மி பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம வந்து பார்த்திங்கன்னா இறக்கம் வந்துடும், அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இறங்காது. ஃப்ரண்ட் கப் சைஸினுடைய இறக்கம் கம்மியாக இருந்தாலும் கீழே இழுத்துட்டு வரும். ரெண்டாவது கப் டாட் நம்ம பிடிக்கிறோம் இல்லைங்களா, இதனுடைய லூஸ் நம்ம ரொம்ப கம்மியாக பிடிச்சிட்டாலும் அந்த லூஸ் வந்து பத்தாததுக்கு அந்த லூஸை வந்து மேல் பக்கம் வந்து இழுத்துட்டு வரும். இந்த ரெண்டு தவறு செஞ்சாலும் இந்த ப்ராப்ளம் வந்து வரும், செஸ்ட்டு சுற்றளவு பத்தலைனாலும் இந்த ப்ராப்ளம் வந்து வரும். இல்லை சார் நான் எப்படி தைச்சாலும் அப்படி தான் வருது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இது பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அன்சைஸ், அதாவது 40 இன்ச்சுக்கு மேலே போகும்போது தான் இந்த ஃபால்ட் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக வரும். 40 இன்ச்சுக்குள்ளே செஸ்ட் அளவு வந்து 40 இன்ச்சுக்குள்ளே அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது ஃபால்ட் வராது. 40 இன்ச்சுக்கு மேலே கிராஸ் கட்டிங் தைக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த ப்ராப்ளம் வந்து வரும், உங்களுக்கு மட்டும் இல்லை எனக்குமே அந்த ப்ராப்ளம் வந்து வரும். பேக் சைடை விட நல்லா ஞாபகம் வச்சுங்க, பேக் சைடை விட ஃப்ரண்ட்டு இந்த ஷோல்டர் பகுதி ஒரு 1/2 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. பேக் சைடு கட் பண்ணுறதை விட ஃப்ரண்ட் சைடு மட்டும் மேலே ஒரு 1/2 இன்ச்சு வந்து சேர்த்து வந்து கட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் நம்ம கட்டிங் வந்து வீடியோ பார்க்கும்போது தெரியும், நம்ம ஃப்ரண்ட்டு வந்து கிராஸ் வந்து கட் பண்ணும்போது பேக் சைடை விட சைடில் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுக்குங்க அப்படின்றத நான் வந்து சொல்லியிருக்கிறேன். நீங்கள் சைடில் விடுறதுக்கு பதிலாக நீங்கள் மேல் பக்கம் ஒரு 1/2 இன்ச்சு ஏற்றி விட்டீங்கன்னு வச்சிங்களேன் அந்த கை ஆம்போல் ரவுண்டு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஈக்குவல் ஆகும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த ப்ளவுஸ் போடும்போது அந்த ஜாயிண்ட் வந்து கரெக்டாக அப்படி இழுக்கும்போது கரெக்டாக வந்து நேராக வந்து உக்காஞ்சிக்கும், கை ஆம்போல் ரவுண்டுக்கும் கரெக்டாக வரும். ஏன்னா நம்ம இங்கே எக்ஸ்ட்ரா ஓடுறது தான் மேல் பக்கம் எக்ஸ்ட்ரா ஓடுறோம். அதனால் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ப்ளவுஸ் ஃபிட்டிங் வந்து கரெக்டாக தான் வரும். நான் வந்து பார்த்திங்கன்னா அந்த வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கிறேன், அந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தைக்கும்போது நமக்கு வந்து கரெக்டாக வந்து வரும். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா இந்த கிராஸ் வந்து நம்ம கட் பண்ணும்போது பேக் சைடை விட ஃப்ரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரவுண்டு வந்து கம்மியாக தான் வரும், மிச்சமாக வராது. அதனால் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 இன்ச்சு மிச்சமான வந்து நம்ம வந்து விடலாம். ஏன்னா இது வந்து இந்த நெசவு வந்து இப்படி கிராஸாக வர்றதுனால இந்த ரவுண்ட் ஷேப் வரக்கூடிய தாள் வந்து பார்த்தீங்கன்னா கை வந்து எக்ஸ்டன் ஆகாது. அதாவது நேர் கட்டிங்கில் வரக்கூடிய அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ரவுண்டு வரக்கூடிய தாவலை இப்படி இழுத்திங்கன்னா பாருங்கள் இந்த இடத்துல ஜங்கும். ஆனால் இதே கிராஸ் கட்டிங்கில் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டன் ஆகாது, இந்த இடத்துல எக்ஸ்டன் ஆகாது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நேர் பீஸ் வரும், நேர் கட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் பீஸ் வரும். அதாவது ஆப்போசிட்டில் மாறி வரும்போது பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டும் ஒரே மாதிரி தான் வரும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1/2 இன்ச்சை மேல் பக்கம் மட்டும் எக்ஸ்டெண்ட் பண்ணி அது தகுந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய இறக்கம் இந்த 1/2 இன்ச்சு நீங்கள் மேலே ஏற்றி வைக்கும்போது உங்களுக்கு கப் சைஸினுடைய இறக்கமும் வந்து பார்த்தீங்கன்னா அதிலேயே சேர்ந்து வந்துடும். அந்த ஜாயிண்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கரெக்டாக வந்து உக்காந்துக்கும். நம்ம எப்பயும் போல் நம்ம வந்து பட்டி வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு க்வெஸ்டினுக்கான ஆன்சர் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். அது
இப்போ பேக் சைடினுடைய கழுத்து வந்து இறக்கி நான் வந்து கட் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டீப் நெக், கீழே வந்து பார்த்தீங்கன்னா கேப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ இந்த பிளவுஸுக்கு கழுத்து நான் வந்து கீழே இறக்கி கட் பண்ணிட்டேன், இதை எப்படி மேலே ஏற்றுறது அப்படின்ற ஒரு க்வெஸ்சன் வந்துச்சுன்னு வச்சிங்களேன், நான் என்ன செய்வேன்னு பார்த்தீங்கன்னா, ஆனால் இது கொஞ்சம் ரிஸ்க்கான வேலை தான், ஆனால் செய்ய முடியும். நான் கட் பண்ணி தெரியாமல் வந்து கட் பண்ணிட்டேன், இன்னும் நான் தைக்கலை அப்படின்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், உடனே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஆனால் தைச்ச பிளவுஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுன்னா திருப்ப நம்ம ஒரு பிளவுஸே வந்து பிரித்து தைக்கிற மாதிரி தான், அதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து வேலையை குறைச்சி வேணால் நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இப்போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம், அதை முதல்ல நம்ம எப்படி வந்து ஆல்டர் பண்ணுறது அப்படின்றத நம்ம வந்து பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம வந்து கட் பண்ணும்போது மெயின் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஷோல்டர் வந்து ரெண்டாக மடித்து கட் பண்ணாமல் ரெண்டாக வந்து கட் பண்ணிடணும், தனித்தனியாக ஃப்ரண்ட்டு பேக்கை வந்து பார்த்தீங்கன்னா தனித்தனியாக வந்து கட் பண்ணி எடுத்துடணும். இப்போது பேக் சைடில் நம்ம கீழே மடிக்கிறதுக்காக ஒரு 1.5 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் வந்து விடுவோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாத் இருந்தால் மட்டும்தான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். நீங்கள் கரெக்டாக இப்போ பேக் சைடு இறக்க மட்டும் வச்சுட்டு தனியாக ஒரு பீஸ் வச்சு அடித்து திருப்புற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர் பண்ண முடியாது. தச்ச பிளவுஸாக இருந்தாலும் சரி, கட் பண்ண பிளவுஸாக இருந்தாலும் சரி, கண்டிப்பாக அது வந்து முடியாது. எக்ஸ்ட்ரா கிளாத் கீழே 1.5 இன்ச் இருந்துச்சுன்னா இந்த பேக் சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா அந்த பேக் சைடினுடைய அந்த 1.5 இன்ச்சை மேல் பக்கமாக ஏற்றிட்டு கீழ் பக்கம் ஒரு பீஸ் ஒன்று அடித்து திருப்பும்போது பார்த்தீங்கன்னா நம்ம பேக் சைடினுடைய லென்த்து வந்து அதிகமாகும். அதாவது இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து பிளவுஸோட லென்த் இருக்குது, கீழே 1.5 இன்ச் நம்ம வந்து மடித்து விட்ருக்குறோம். இதை வந்து ஓப்பன் பண்ணும்போது நமக்கு 1 இன்ச் இன்னும் நமக்கு வந்து எஸ்டன் ஆகும். அந்த 1.5 இன்ச் உள்ளே மடித்து விட்டது வந்து பார்த்தீங்கன்னா புரிசி தைக்கிறதுக்கு வந்து நமக்கு சரியாக போயிடும். இப்போ இந்த 1 இன்ச்சை மேல் பக்கம் ஷோல்டரில் 1 இன்ச் வந்து நம்ம வந்து கட் பண்ணணும். அப்போ என்னாகும், இந்த கழுத்தினுடைய இறக்கம் வந்து நமக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக குறையும். இந்த 1 இன்ச் வந்து கருங்க ஷோல்டரில் கட் பண்ணணும், 1 இன்ச் வந்து பார்த்தீங்கன்னா கை ஆமோல் ரவுண்டு வந்து இறக்கி கட் பண்ணணும். இப்போ ரெண்டுத்தையும் இறக்கி கட் பண்ணிட்டு கீழே ஓப்பன் பண்ணி விட்டுட்டு நம்ம ஒரு பீஸ் ஒன்று அடித்து நம்ம வந்து திருப்பும்போது நம்ம கட் பண்ணி வச்சுங்கிற பிளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேக்ஸினுடைய கழுத்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து மேலே ஏறிக்கும். இந்த கேப்பும் வந்து பார்த்தீங்கன்னா 1 இன்ச் எஸ்டன் ஆகிடும். மேல் பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா கழுத்தினுடைய அந்த இறக்கத்தை நம்ம வந்து கம்மி பண்ணுறோம், கீழே கம்மி பண்ணுறதில்ல, மேலே வந்து நம்ம வந்து கம்மி பண்ணுவோம். இப்போ இதே தச்ச பிளவுஸாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து இப்போ திருப்பிக்கலாம். பேக் சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷோல்டர்லேருந்து இந்த பக்கம் கை ஃபுல்லாக வந்து பிரிச்சிடணும், இந்த பக்கம் ஷோல்டர்லேருந்து அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கை ஃபுல்லாக பிரித்து எடுத்துட்டு இந்த பேக் சைடை சைடு தையெல்லாம் பிரித்து எடுத்துட்டு தனியாக எடுத்துடணும். பேக் சைடு மட்டும் தனியாக எடுத்துட்டு திருப்பி நம்ம கீழ்ப்பக்கம் இருக்கிறத ஓப்பன் பண்ணி வேற ஒரு பீஸ் ஒன்று அடித்து திருப்பி திரும்ப நம்ம வந்து மேல் பக்கம் சொன்ன மாதிரி இந்த எவ்வளோ நம்ம கீழே எக்ஸ்டெண்ட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு இந்த ஷோல்டர்லேயும் இந்த கை ஆம்போல் டவுன்லையும் வந்து கட் பண்ணிவிட்டு திருப்ப நம்ம வந்து ஜாயின் பண்ணி இந்த கை ரெண்டுத்தையும் நம்ம வந்து பாதியிலேருந்து ஜாயின் பண்ணிக்கலாம். கையை வந்து ஃபுல்லாக பிரிக்கணும்னு அவசியம் கிடையாது, இந்த ஷோல்டர்லேருந்து ரெண்டு பக்கம் ஒவ்வொரு இன்ச்சு நம்ம வந்து பிரித்து விட்டால் போதும். திருப்ப அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இது எப்படி சார் திருப்ப நம்ம கை ஆம்போல் டவுன்லாம் கரெக்டாக நம்ம வந்து கட் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கட் பண்ணலாம். அதாவது நம்ம எப்படி நம்ம ஃபஸ்ட்டு வந்து மார்க் போட்டு கட் பண்ணுறோமோ அதே மாதிரி எல் ஷேப்பில் மார்க் போட்டு நம்ம திருப்ப ரவுண்ட் பண்ணி நம்ம வந்து கட் பண்ணும்போது கரெக்டாக நமக்கு வந்து வரும். இந்த மாதிரி நம்ம வந்து பேக் சைடு கழுத்து இறக்கி கட் பண்ணாலும் திருப்ப நம்ம வந்து மேலே ஏற்ற முடியும். ஒரு 1.5 இன்ச் நம்ம எவ்வளோ கீழே எஸ்ட்ரா துணி விட்டுருக்குறோமோ அந்தளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மேலே வந்து ஏற்றலாம், அதுக்கு மேலே வந்து ஏற்ற முடியாது. இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய கொஸ்டின்லாம் வரும், அப்படி ஏதாவது உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். 3 கொஸ்டினுக்கான ஆன்சரை வந்து நம்ம வந்து பார்த்தோம். ஏன்னா நிறைய கட்டிங் வீடியோ ஸ்டிச்சிங் வீடியோ வந்து நீங்கள் பார்த்தாலும் இந்த மாதிரி சின்ன சின்ன ஆல்டர் வேலைலாம் வந்து கண்டிப்பாக யாரும் வந்து சொல்லிக் கொடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா பிகினர்ஸுக்கு ஒரு பயனுள்ள வீடியோவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் மை ஃபேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.